ஐ லைக் யூ. தேங்க்ஸ், ஐ லவ் யூ. ஒருவேளை சோத்துக்கு வழி இல்லாம இருக்கும். இப்ப ஒரு வியாபாரத்துக்கு வந்தோம்னா வித்து அதே மாதிரி ஆயிடும். அம்புட்ட ஆசை. ஆஹா, இவன் மண்ட குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா? பார்க்கத்தானே போற. இப்படி பண்றிய கிறுக்கு மெண்டல் பண்ணலா. ஒரு நாள் விவசாயியா இருந்து பாருங்க, படைக்கிறவன் மட்டும் கடவுள் இல்ல, பயிரிடுறவனும் கடவுள் தான். இந்த நாட்டுல ஒவ்வொன்றும் ஒரு விதமான பைத்தியம். அவனுக்கு எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? புறக்காப்பத்திர போலீஸ் மாதிரி, நாட்டை காப்பாத்திர மிலிட்டரி மாதிரி, மனுஷனை காப்பாத்திர விவசாயமும் ஒரு சர்வீஸ் தான். பூண்டு வரைக்கும் இந்த சொன்னாருக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறது இந்த ஊர்ல எல்லாத்துக்கும் தெரியும். அது ஏவாயிரம் சொல்லப்படாத. இதுக்கு மேல கைய வச்ச என்ன பண்ணுவ? உலக்கே சொல்ல போயிருவாங்க. நீங்க இன்ஜினியரிங் படிங்க, டாக்டருக்கு படிங்க, வக்கீலுக்கு படிங்க, ஏன் அரசியல் கூட பண்ணுங்க, ஆனா விவசாயமும் பண்ணுங்க. ஒருவேளை பசி எடுக்கும் போது சாப்பாடு ஞாபகம் வர்ற நமக்கு அந்த விவசாயம் படங்களோட ஞாபகம் என்னைக்காவது வந்திருக்கா? இவனை மட்டும் காரிக்கில் கொட்டி அனுப்பினா போகும். பனிமலை எரிமலையா வாழ்ந்தா இவன் நிறையப்பார் உடையப்பார் தலையப்பார். என்ன சொல்ல மண்ணு வாடோ மத்த வந்த கண்ணு படும். ஒருவேளை சோத்துக்கு வழி இல்லாம இருக்கும். தன்னலத்தை மறந்து விட்டு பயிரிடுறவன் கடவுள் தான் உணர்கின்றான். என்ன பத்தி யாருக்கிட்டையும் விசாரிச்சியா? எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? நான் அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், வெக்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன், துக்கப்பட்டேன், துயரப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், கவலைப்பட்டேன். இப்ப ஒரு வியாபாரத்துக்கு வந்தோம்னா விட்டு அதே மாதிரி ஆயிடும். முதலே சொல்றேன், பின்னாட்டம் பகனில் தூக்கம் இதுதான் எந்த உலகம் எந்த உலகம். பாட்ட கொஞ்சம் திருப்பி போடுங்க. இரவினில் ஆட்டம் விட்டாய் இஞ்சி விட்டாய். அப்படித்தான் இருக்கும். அவருடைய வாசிப்புக்கு மூமெண்ட் பண்ணாதவங்களும் இருக்க முடியாது. தம்பி போங்க, தம்பி ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது.
நீ என்னமோ ரெண்டாடி அடிச்சுட்டு பெருசா பீக்குற. பாஷா பாஷா முகத்தை பாரு பசுவ.